தமிழக பாஜக பட்டியலின பிரிவு மாநில பொதுச் செயலாளர் என் விநாயகமூர்த்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்து அண்ணாமலைக்கு அதிர்ச்சி கொடுத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. கூட்டணி கட்சியான காங்கிரஸ் போட்டியிட்டாலும் திமுக ஆட்சி பொறுப்பேற்று சந்திக்கும் முதல் இடைத்தேர்தல் என்பதால் தன்னுடைய வெற்றியாகவே ஆளும் கட்சி பார்க்கிறது. ஆகையால் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் இருந்து வருகிறது. அதே நேரத்தில் ஆளும் கட்சி மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள அதிருப்தியை வாக்குகளாக பெற அதிமுக அதிரடியாக திட்டமிட்டுள்ளது. இதனால் திமுக அதிமுக இடையே தற்போது நேரடி போட்டி நிலவிக் கொண்டிருக்கிறது. ஈரோடு மாவட்டத்தில் மாற்று கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளை தங்களுடைய கட்சியில் இணைக்க முக்கிய கட்சிகள் முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் அண்ணா அறிவாலயத்தில் தமிழக பாஜகவின் மாநில பொதுச் செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் ஈரோடு மாவட்ட பாஜக இளைஞரணி செயலாளர் வெங்கடேஷ், மதுரை வீரன், மக்கள் இளைஞரணி செயலாளர் பழவீரகுமார் ஆகியோர் பாஜகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்து அண்ணாமலைக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர் துரைமுருகன், துணை பொதுச் செயலாளர் பொன்முடி, அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி, செய்தி தொடர்பு தலைவர் டி கே எஸ் இளங்கோவன், மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோவை செல்வராஜ் ஆகியோர் உடன் இருந்தார்கள். இது தற்போது பாஜக மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.